கழனி தந்த நெல்மணிகளை புதுப்பானையில் பொங்கலிட்டு எங்களின் பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இயற்கைக்கு நன்றி செலுத்தும் இன்ப திருநாளாம் இந்த பொங்கல் திருநாள். இந்த அனைத்து நிகழ்ச்சிகளையும் இறைவணக்க பாடலுடன் தொடங்க வருமாறு எம் தோழிகளை அன்புடன் அழைக்கிறோம். ராகம் மாயா மாளவ கௌளே, தாளம் ஆதி இயற்றியவர் முத்து தாண்டவர். ஆடிக்கொண்டார்ந்த வேடிக்கை காரக்கன் ஆயிரம் வேண்டாமோ, ஆடிக்கொண்டார்ந்த வேடிக்கை காரக்கன் ஆயிரம் வேண்டாமோ. வாய்ப்பளித்த அனைவருக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறோம்.
செந்தமிழ்நாடேனும் போதினிலே இன்பத்தேன் வந்துப்பா இது காதினிலே எங்கள் தந்தைய நாடேன்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்றார் மகாகவி பாரதியார். இத்தகைய பெருமை மிக்க நம் தாய்மொழியில் முக்கியத்துவம் வாய்ந்த திருநாளாம் இந்த பொங்கல் பண்டிகை. உலகெங்கும் இருக்கும் தமிழர்கள் ஜாதி மத வேதமின்றி அனைவரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடும் திருநாளாகும். இந்த பொங்கல் திருநாள் நம் வாழ்க்கைக்கு உத்வேகம் பெற சொல்லித்தரும் நான்கு முக்கியமான செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். முதலாவதாக பொங்கலுக்கு முந்தைய நாள் போகி பண்டிகை ஆகும். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்றால் நம்முடன் உள்ள பழைய துணிமணிகள் பழைய பொருட்கள் அனைத்தையும் எரித்துவிட்டு புது வாழ்க்கை வாழ்வதற்கு தயாராகிறோம். இது பழையவற்றை மட்டும் எரிப்பதோடு நின்றுவிடாமல் நம் மனதில் உள்ள பொறாமை வன்மம் காழ்ப்பு என பல குணங்களையும் அழித்துவிட்டு அன்பு அமைதி மகிழ்ச்சி ஒற்றுமை என்று என பல குணங்களையும் சேர்த்து கொண்டு ஒரு புது மனிதனாக வாழ வேண்டும் என்பதுதான் அதில் பொதுவுள்ள ஆழமான கருத்தாகும். அடுத்ததாக நமது உழவர்கள் மழையின் உதவியால் ஆடி மாதம் விதைத்த நெல்லை தை மாதம் அறுவடை செய்து கொண்டாடும் விழாவே பொங்கல் திருநாளாகும். நம்முடைய தேசப்பிதா காந்தியடிகள் கிராமங்கள் தான் நம் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியுள்ளார். அதனால்தான் நகர்ப்புறங்களை விட கிராமப்புறங்களில் தான் மிக சிறப்பாக கொண்டாடுகிறார்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழி மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் பண்டிகை என்றாலே ஒரு புத்துணர்வு கிடைக்கும். அந்த புத்துணர்வை ஆண்டு முழுவதும் நினைத்து கொண்டே செயல்களை செய்ய வேண்டும். அடுத்ததாக திருவள்ளுவரை சிறப்பிக்கும் நாளாகவும் உழைப்பின் உன்னதத்தை உணர்ந்து கொள்ளும் உழவர் திருநாளாகவும் கொண்டாடுகிறார்கள். வள்ளுவ பெருந்தகை உழவு என்னும் ஒரு அதிகாரத்தை படைத்து உழவனின் புகழை மேலோங்க செய்கிறார். சுழன்றும் நேர்பினது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்ற குரல் நமக்கு சொல்லும் கருத்து என்னவென்றால் உலகம் பல தொழில்கள் செய்தாலும் அவை அனைத்தும் பேர்தொழிலின் பின்னால்தான் செல்கிறது என்பதாகும். நாம் உழவர்களிடமிருந்து உழைப்பை கற்றுக்கொள்ள வேண்டும். இறுதியாக நன்றி உணர்வு இருக்க வேண்டும் என்பதற்கு தான் காணும் பொங்கல் ஒன்றை வைத்துள்ளனர். விவசாயத்துக்கு உதவிய கால்நடைகளுக்கும் உறவினர்களுக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டும். ஒருவேளை நாம் உணவு உண்பதற்கு எத்தனை பேர் உழைத்தார்களோ அனைவருக்கும் நன்றி செலுத்த வேண்டும். இந்த நல்ல நாளில் அன்பும் அமைதியும் திளைத்து ஓங்கவும் உழவர்கள் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியாக வாழவும் எல்லாம் அல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி வணக்கம். இப்போது பொங்கல் பாடலை பாட வருமாறு என் தோழிகளை அன்புடன் அழைக்கிறோம். மக்களுக்கு செழிப்பூட்ட ரொம்ப துடிப்பார்.
இந்த நல்ல நாளில் கவிதை மூலம் கருத்து சொல்ல வருகின்றார் என் தோழி செல்வதர்ஷினி. அனைவருக்கும் வணக்கம். நான் பொங்கல் திருநாள் பற்றிய கவிதை ஒன்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். துன்பங்களை போக்கி இன்பங்களை அள்ளி தந்து இயற்கையோடு இணைந்து ஈடில்லா வளம் தந்திட்ட தைமகளே வருக வருக, தைமகளே வருக வருக, உலகிற்கு ஒளி தந்து உழவரின் வாழ்வுக்கு வழி தந்து உவகையில் உள்ளம் ததும்பி உழைப்பவருக்கு பெருமை சேர்த்த தைமகளே வருக வருக, தைமகளே வருக வருக, வைகரையில் துயில் எழுந்து வாசலில் வண்ணமிகு கோலமிட்டு கழனி தந்த நெல்மணிகளை புதுப்பானையில் பொங்கலிட்டு புத்துணர்வு தரும் தைமகளே வருக வருக, தைமகளே வருக வருக, இஞ்சியும் மஞ்சளும் சேர்த்து கட்டி வாழை தந்த பழமும் வைத்து பொங்கி வரும் நேரத்தில் பொங்கலோ பொங்கல் என கூறும் நன்னாளாம் பொங்கல் திருநாள். உழைப்பவருக்கு நன்றி சொல்லும் உன்னத திருநாள் பொங்கல் திருநாள். உழைப்பவருக்கு நன்றி சொல்லும் உன்னத திருநாள் பொங்கல் திருநாள். நன்றி. இப்பொழுது கண்க வரும் ஒயிலாட்ட நடனத்தை ஆட வருகிறார்கள் என்னுடன் பயிலும் மாணவர்கள். பெற்றோர்களுக்கும் எங்களது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.